எனக்கும் ஒுமே புரியல போ எனக்கும் அதான் போமாரி ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் அவன் ஹாஷா பேசி நான் பார்த்ததே இல்ல ஆனா ஏன் இப்படி பேசிட்டு போறான்னு ஒண்ணுமே புரியல போமா ஐ திங்க் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் போல சரி சரி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத பூ மாறி எல்லாரும் எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல அவனுக்கு என்ன சுச்சுவேஷனோ அவன் இடத்துல இருந்தும் நம்ம யோசிச்சு பாக்கணும்ல சரி பூ மாறி விடு அதே நினைச்சிட்டு இருக்காத அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் தான் அப்படி பேசிட்டு போயிருப்பான் மத்தபடி சும்மாலாம் எல்லாம் அவன் அப்படி பேசுற ஆள் வேற இல்ல அது மட்டும் இல்லாம மஞ்சு வேற கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் காரணம் இல்லாம இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான் ஏதோ பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல அதனாலதான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சரி விடு நம்ம பார்த்துக்கலாம் நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு செஞ்சு

இங்க இந்த தான என் காரை பார்க் பண்ணி வச்சிருந்தேன் எங்க என் கார் இப்ப காணோம் ஏங்க உங்க காரை பக்கத்து பிளாக்ல தான பார்க் பண்ணி இருந்தீங்க இங்க வந்து தேடிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஓ பக்கத்துல பார்க் பண்ணி இருக்கேனா சரி வா போலாம் சீக்கிரம் வா ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன வேணும் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு இங்க இருந்து போலாம் மஞ்சு தேவையில்லாம டென்ஷனை கலப்பிட்டு இருக்காத சீக்கிரம் வா இங்க இருந்து போலாம் உங்களுக்கு இன்னைக்கு எந்த வாக்கு இல்லைன்னு காலையிலேயே சொன்னீங்கல்ல அப்புறம் என்ன காலை சூடு தண்ணி ஊத்துன மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் வாங்குறீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு இங்க இருந்து போலாம் அப்படி உனக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு ஆல்ரெடி பூமாரியும் சஞ்சய் தெரியுமா அவங்க எனக்கு தெரியுது தெரியல உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறீங்க நீங்க இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்புறம் ஏன் பூமாரி கிட்டயும் சஞ்சய் நீங்க அவ்ளோ ஹார்ஷா பேசுனீங்க அவங்களை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அவங்க யாரு மஞ்சு தேவையில்லாத क्वेश्चन எல்லாம் இங்க கேட்டிட்டு இருக்காத முதல்ல டைம் ஆகுது இங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அவங்க கிட்ட ஏன் அவங்க யாரு பூமாரி சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீங்க அண்ணா சஞ்சய் அண்ணாவோட நீங்க இவ வேற அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு நான் தெரிஞ்சுக்காம யார் நான் உங்களோட எனக்கு நீங்க ஆன்சர் வாய மூட்டி என் கூட வருதா இருந்தா வா இல்லனா அப்படியே அந்த பூமாரி வீட்டுக்கே போயிடு என்னங்க ஓரா பண்றீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க கூட நான் கூடாதா அப்புறம் என்ன வைஃப் என்ன இருக்கேன் அட இப்ப வேற கழு தழுக்கலாம் சரி சொல்லி தோலாம் உனக்கு என்ன வேணும் இப்ப பூமாரி சஞ்சய் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா ஆமா தெரியும் சஞ்சய் என்னோட தூரத்து சொந்தக்காரன் பூமாரி சஞ்சய்னால எனக்கு சொந்தக்காரி ஒரு வகையில் தங்கச்சி மாதிரி ஏய் ஏய் இப்ப எதுக்கு அழுகுற ஆனா நீங்க உங்களுக்கு யாருமே இல்லை தான என்கிட்ட சொன்னீங்க இப்போ இதே ஊர்ல பூமாரி சஞ்சய் உங்களுக்கு ரிலேஷன் சொல்றீங்க அத சொன்னல அவங்க என்னோட தூரத்து அப்ப ரோஸ் யாரு பூமாரி ரோஸ் உங்க கூட பிறந்த தங்கச்சின்னு சொன்னா ரோஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சொன்னா அப்ப உங்களுக்கு ரோஸ் அண்ட் ஒரு தங்கச்சி இருக்காளா சோ இருக்கிற பிரச்சனை இல்ல வேற क्वेश्चन கேட்டு சாவடிக்கறாலே சொல்லுங்கங்க ஆமா இருக்கா என்ன இப்ப அப்ப உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்களா ஆமா இருக்காங்க என்ன இப்ப அப்படியே நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க பார்க்ல தனியா அழுதுட்டு இருக்கும்போது என்ன சொன்னீங்க சாய்ரான்னு ஒரு பொண்ணு நான் லவ் பண்ண அவ என்னை விட்டுட்டு போயிட்டா என்னை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க எனக்கு ஃபேமிலியும் யாருமே இல்ல சொந்தம் யாருமே இல்ல நீயாவது என் கூட இருக்கியா அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு தங்கச்சி இருக்கு ரிலேஷன் இருக்குன்னு சொல்றீங்க அப்ப நீங்க அஞ்சு தேவையில்லாத விஷயத்த மூக்கம் அழைக்காத ஒழுங்கா வா என்கூட டைம் ஆகுது போலாம் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க அன்னைக்கு நான் இருந்த அந்த மாதிரி சொல்ல வேண்டிய நிலமை வந்துருச்சு அதனால சொன்னேன் என்ன இப்ப அதனால என்ன உன்னை விட்டுட்டு ஓடிட்டேன்னா என்ன உன் கூட தானே இருக்கேன் இல்ல என் ஃபேமிலிக்காக உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா என் ஃபேமிலியை விட்டுட்டு தான் நான் உன் கூட இருக்கேன் சரியா உங்களை நான் விட்டுட்டு வர சொல்லவே இல்லையே ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல எனக்கு அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்கன்னா நானா அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியா வாழ்ந்திருப்பல்ல ஏன் இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்றீங்க மஞ்சு தேவலாத விஷயத்துல மூக்கு நாளைக்காத அதெல்லாம் தெரிஞ்சுக்காம தேவலாம பேசிட்டு இருக்காதீங்க என்ன மூப்பு உங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல அப்புறம் இங்க பாரு இனிமேட்ட அந்த பூ மார்க்கெட் எல்லாம் நீ பேசுற வேல வச்சுக்காத அவள ரோட்ல எங்கயாவது பார்த்தாலும் அவள அவாய்ட் பண்ணிட்டு வந்துரு அவகிட்ட உன் நம்பர் எது கொடுத்து வச்சிருக்கியா என்ன இல்லங்க எதுவும் கொடுக்கல ரொம்ப நல்லதா போச்சு அவளை பாக்குறது அவ கிட்ட பேசுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவளைதான் பாத்துக்கோ ஆனா ஏன் பேச கூடாதுன்னு சொல்றீங்க திரும்பி திரும்பி கொஸ்டின் கேட்காத எனக்கு பிபி அதிகமாகுது ஒழுங்கு மரியாதை வா கிளம்பலாம் டைம் வேற ஆயிட்டு இருக்கு எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் வேற இருக்கு சீக்கிரமா போலாம் என்னமோ போன இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல எதுக்குதான் பூ மாதிரி பாத்து தோணுதான்னு தெரியலயோ குஷினுக்கு மேல குஷினா கேட்டு சாவடிக்கிறா என்ன பத்தினா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு தேவை இல்லாம அன்னைக்கு நான் என்ன பொய் சொல்லி தொலைஞ்சிடும் பேசாம எனக்கு உண்மையே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம் போல சே தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் இப்போ வருஷமா நிறைய வம்புல வந்து மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் இதுல இருந்து எப்படி வெளியே வர போடணும் ஹேண்டில் பண்ணுவோம் சரி வா போலாம் அருகே நிறுத்துறியா சரிங்க சீக்கிரம் வா போவோம் பூமாரி இப்பயே சும்மா அழுதுகிட்டே வர கொஞ்ச நேரம் அழகாம்தான் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத பூமாரி அவன் சுச்சுவேஷன் என்னவோ அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல திரும்பி திரும்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அழுகாம இரு அழுதா மட்டும் என்ன சரியாயிருமா என்ன அடு விடிடி எல்லாரும் எல்லா சுச்சுவேஷன்லயும் ஒரே மாதிரியா இருப்பாங்க இப்ப நீ கூடுதான் கோமா இருக்கும் போது என்ன என்னென்ன திட்டு திட்டுவ அதனால நான் என்ன உட்காந்து கோவம் இருக்கிற இடத்துல தான் பூமாரி அன்பு நிறைய இருக்கும் கோவத்தை காட்ட முடியும் அன்பா இருக்கிறவங்க கோவத்தை காட்ட முடியும் தீட்டினான் அவன் அந்த நேரத்துல என்ன சுச்சுவேஷன்ல இருந்தானோ நம்ம யோசிக்கணும் இல்ல நீ உன் சைடு மட்டும் யோசிக்கிற பூமாரி அவன் சைடு கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இல்ல அவன் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கானோ அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அவன் யார நினைச்சு என்ன கவலைப்பட்டு இருக்கான்னு தெரியாதுல்ல அதே கொஞ்சம் நினைச்சு பாரு சும்மா எல்லாம் உன்னை திட்டணும்லாம் திட்டி இருக்க மாட்டான் நீ கவலைப்படாம இரு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போ மாறி நீ ஒன்னும் குழந்த இல்ல இப்போ ஏதோ உனக்கு திட்டான் இன்னொரு நாள் உன்னை மீட் பண்ணும்போது போது கண்டிப்பா நல்லா பேசுவான் அது மட்டும் இல்லாம இப்பயே ஃபீல் பண்ணியிருப்பான்

விடு பூ மாறிதா இருந்தாலும் தான் நினைச்சிக்கலாம் கண்டிப்பா காரணம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சூர்யா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான் பாத்துக்கலாம் விடு அடியே தெய்வமே தயவு செய்து அந்த தப்ப மட்டும் பண்ணிடாத ஐயோ அதுக்கு இல்ல பூமாரி இப்போ இப்ப நீயே எவ்வளவு ஃபீல் பண்ற ஏன் சூர்யா அண்ணா இப்படி பண்ணாங்க ஏன் பண்ணாங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு இப்போ இதே விஷயம் ரோஸ்க்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு மனசு உடஞ்சு போயிருவா கூட போறதும் தங்கச்சி கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா சொல்லலாம் பூமாரி முதல்ல சூர்யா லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரோஸ் கிட்ட சொல்லலாம் போய் முந்திரி கோட்டை மாதிரி வாயை விட வேணாம் அவன் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அதுக்காக தான் நீ வந்துட்டு எதையும் போய் ஒளறி வைக்காத ரோஸ் கிட்ட மட்டும் இல்லை இதை பத்தி நீ யாருகிட்டையும் வாய திறக்காத பார்த்தது மஞ்சுவ சூரியா கல்யாணம் பண்ணது இந்த விஷயம் உனக்கு எனக்கும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது பூமாரி நீ ஃபீல் பண்ணாத எல்லாம் நன்மைக்கே முடியும் சரியா சரி அழுகாத பூ மாறி நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு பூமாரி